ஒன்பதாவது மந்திரம். ததா குகோம் யத் ப்ரஹ்ம வித்யயா சர்வம் பவிஷ்யந்தஹ மனுஷ்யா மன்யந்தே கிமு தத் ப்ரஹ்ம அவேத் யஸ்மாத் தத் சர்வம் அபவதி இதி. இந்த ஒன்பதாவது மந்திரத்தில் சிஷ்யர்கள் அவரவர்களுக்குள் பேசிக் கொள்கின்றார்கள். பிறகு உபனிஷத்திலோ அல்லது அவர்கள் கேட்ட ஒரு கருத்தை மனதில் வைத்து கொண்டு ஒரு கேள்வியை அவர்கள் உருவாக்குகிறார்கள். பிரம்ம வித்யயா சர்வம் பவிஷ்யந்தக. பவிஷ்யந்தக என்பதை பவிஷ்யாமக என்று புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பிரம்ம வித்யையினால் அனைத்துமாக ஆகின்றோம். மனுஷ்யாக மன்யந்தே, இவ்விதம் மனிதர்கள் கருதுகிறார்கள். சிஷ்யர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கின்றார்கள். இப்பொழுது பிரம்ம வித்யா என்பது அனைத்துமாக சாதனையாக இருக்கின்றது. இப்போ அனைத்துமாக ஆக வேண்டுமென்றால் பிரம்ம வித்யா சாதனம். இப்பொழுது அவர்களுடைய கேள்வி, பிரம்மன் அனைத்துமாகவே இருக்கின்றது, அவ்விதம் பிரம்மன் அனைத்துமாக இருக்க பிரம்மன் எதை அறிந்தது? கிமு தத் பிரம்ம அவேத், அந்த பிரம்மன் எதை அறிந்தது? எதனால் அது, எஸ்மாத் அதானது, தது அந்த பிரம்மன் சர்வம் அபவத் அனைத்துமாக ஆனது. இதுதான் கேள்வி. நாம் சென்ற வகுப்பில் இந்த கேள்வியை பற்றிய விசாரத்தில் இருந்தோம். இதில் மையமாக இரண்டு கேள்வி, கிம் தத் பிரம்ம, பிரம்மனுடைய சொரூபம் என்ன, பிரம்மன் எதை அறிந்தது, கிம் பிரம்ம அவேத், பிரம்மன் எதை அறிந்தது. இந்த கேள்விக்கு நாம் விசாரம் பார்க்கையில் முதலில் சில சந்தேகங்களை நாம் உருவாக்குகின்றோம். அதனுடைய பதில்தான் இனி வருகின்ற பகுதி. அதில் முதல் பகுதியான சந்தேகம், பிரம்மன் பரிச்சின்னம் வா அபரிச்சின்னம் வா என்று கேட்டோம். பிரம்மன் வரையறுக்கப்பட்டதா வரையறுக்கப்படாததா? வரையறுக்கப்பட்டது என்று சொன்னால் பிரம்மன் என்று கூறவே முடியாது. அதுவும் அல்லாமல் அது நம்முடைய லட்சியம் அல்ல. வரையறுக்கப்படாதது என்று சொன்னால் அந்த பிரம்மன் அறியத்தக்கது அல்ல. வேத்யம் என்றால் அறியத்தக்கது, அறியப்படுவது. இந்த பிரம்மன் வரையறுக்கப்படாதது என்றால் அது அறியப்படுவதாக ஆகாது. காரணம், எதெல்லாம் வேத்யமோ திருஷ்யமோ அதெல்லாம் அனித்யம். பிறகு அடுத்த சந்தேகம் நமக்கு வந்தது, இரண்டாவது சந்தேகம், பிரம்மன் அறிந்து அனைத்துமாக ஆனதா, பிரம்மன் எதையும் அறியாமல் அனைத்துமாக ஆனதா? இப்போ இந்த சந்தேகத்துடன் தான் சென்ற வகுப்பை நாம் நிறைவு செய்தோம். இப்பொழுது தொடர வேண்டும். பிரம்மன் ஞாத்வா சர்வம் அபவத்வா அஜ்ஞாத்வா சர்வம் அபவத்வா என்பது கேள்வி. பிரம்மன் எதையாவது அறிந்து அனைத்துமாக ஆனதா, பிரம்மன் எதையுமே அறியாமல் அனைத்துமாக ஆனதா? பிரம்மன் அனைத்துமாகவே இருக்கின்றது. இதற்கு முன் அனைத்துமாக ஆக பிரம்மனை அறிய வேண்டும். ஆனால் பிரம்மனோ அனைத்துமாகவே இருக்கின்றது. அவ்விதம் அனைத்துமாக இருக்க பிரம்மன் எதையாவது அறிந்ததா, எதையுமே அறியவில்லையா? இனி இதில் நம்ம வந்து மறுபடியும் இதில் ஒரு பாகுபாடு வருகின்றது. இப்போ நம்ம வந்து பதில் கூறுகின்றோம் வைத்துக்கொள்வோம். பிரம்மன்
அஜ்ஞாத்வா சர்வம் அபவது. பிரம்மன் அனைத்துமாக ஆக எதையும் அறியவில்லை என்று பதில் கூறினால், இப்போ பிரம்மன் வந்து அனைத்துமாக ஆக எதையும் அறியவில்லை என்று பதில் கூறினால், இப்போ பூர்வபக்ஷி நம்ம இடத்துல வந்து கேட்கின்றான், பிரம்மன் அனைத்துமாக ஆக எதையாவது அறிந்ததா ஒன்றையும் அறியவில்லையா? அறிந்து ஆனதா அறியாமல் ஆனதா? ஒரு கால் நாம் பிரம்மன் அனைத்துமாக ஆக எதை அறிய வேண்டும்? எதையுமே அறியவில்லை. பிரம்மன் எதையும் அறியாமலேயே அது அனைத்துமாக ஆனது என்று நாம் பதில் கூறினால், பூர்வபக்ஷி ரெண்டு தோஷத்தை கூறுகின்றான். ஒன்று, அப்படி என்றால் நாமும் எதையும் அறியாமல் அனைத்துமாக ஆகலாமே, நாம் எதற்கு பிரம்மத்தை அறிய வேண்டும்? பிரம்மன் அனைத்துமாக ஆக எதையும் அறியவில்லை, எதையும் அறியாமலேயே பிரம்மன் அனைத்துமாக ஆனது என்றால் நாம் ஏன் பிரம்மத்தை அறிந்து அனைத்துமாக ஆக வேண்டும்? நாமும் எதையும் அறியாமல் அனைத்துமாக ஆகலாம். இது ஒரு தோஷம். பிறகு பிரம்ம வித்யா சர்வம் பவிஷ்யந்தகன்னு சொல்லக்கூடாது, பிரம்ம ஞானத்தில் தான் அனைத்துமாக ஆகின்றார்கள்னு சொல்லக்கூடாது. இனி ஒன்று, சாஸ்திர ஆணர் தைக்கியம். சாஸ்திரமே பயனற்றது ஆகி விடுகின்றது. எதற்கு சாஸ்திரம்? ஏதோ ஒரு அறிவை கொடுக்கறதுக்கு தான் சாஸ்திரம். நாம் வந்து ஒன்றையும் அறியாமலேயே அனைத்துமாக முடியும் என்றால் அறிவை கொடுக்கின்ற நூல் பயனில்லை. அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்? வேறு வழி இல்லாமல் பிரம்மன் எதையும் அறியாமல் அனைத்துமாக ஆகவில்லை, பிரம்மன் எதையோ அறிந்துதான் அனைத்துமாக ஆனது என்ற பதிலை பூர்வபக்ஷி நம்மிடம் சொல்ல வைக்கின்றான். இப்போ நம்முடைய பதில் என்னவாக மாறிவிட்டது? பிரம்மன் எதையோ அறிந்துதான் அனைத்துமாக ஆனது. இப்போ பூர்வபக்ஷி மீண்டும் நம்ம கிட்ட கேட்கின்றான். இப்போ இதற்குள்ள ரெண்டு விகல்பம் வரப்போகின்றது, ரெண்டு பகுதி வருகின்றது. இப்போ நம்ம கிட்ட கேட்குறான், பிரம்மன் வந்து தன்னை அறிந்து அனைத்துமாக ஆனதா, அல்லது தனக்கு அப்பாற்பட்ட வேற எதையாவது அறிந்து அனைத்துமாக ஆனதா? இது கேள்விகளுக்குள்ள கேள்விகளுக்குள்ள கேள்வியாக இருக்கு. முதல் கேள்வி வந்து பிரம்மன் எதையாவது அறிந்து அனைத்துமாக ஆனதா, எதையும் அறியாமல் அனைத்துமாக ஆனதா? எதையும் அறியாமல் அனைத்துமாக ஆனதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிவிட்டான். இப்போ வந்து பிரம்மன் எதையோ அறிந்துதான் அனைத்துமாக ஆனதுன்னு சொல்லும் பொழுது அடுத்த கேள்வி கேட்கின்றான், எதை அறிந்து? தன்னை அறிந்து அனைத்துமாக ஆனதா, அல்லது வேறு எதையாவது அறிந்து அனைத்துமாக ஆனதா? இப்போ பூர்வபக்ஷி ரெண்டுலேயும் தோஷம் இருக்குன்னு சொல்கின்றான். எப்படி என்றால், ஒரு கால் பிரம்மன் வந்து தனக்கு வேறாக ஒன்று இருப்பதை அறிந்து அனைத்துமாக ஆனது என்று நீ சொன்னால், சாஸ்திரம் என்ன சொல்லுது? சர்வம் கழு இதம் பிரம்ம, எல்லாமே பிரம்மன்னு சொல்லியிருக்கும் பொழுது பிரம்மன் தனக்கு வேறாக ஒன்றையும் அறிய முடியாது. காரணம் என்ன? தனக்கு வேற எப்படி பிரம்மன் ஒன்றை அறிய முடியும்? தனக்கு வேறாகத்தான் ஒன்றும் இல்லையே. ஆகவே பிரம்மன் எதையாவது அறிந்துதான் அனைத்துமாக ஆகியிருக்க முடியும் என்கின்ற நிலையில் அந்த பிரம்மன் தனக்கு வேறாக ஒன்றை அறிந்து அனைத்துமாக ஆக முடியாது. காரணம் என்ன? தனக்கு வேறாக ஒன்றும் இல்லை, எல்லாமே பிரம்மனாக இருக்கு. அப்போ நமக்கு கடைசியில் ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கு. என்ன? பிரம்மன் தன்னையே அறிந்து அனைத்துமாக ஆனது. அப்படித்தான் நம்ம சொல்லியாக வேண்டும். நம்ம மட்டுமல்ல, உபநிஷத்தை அப்படித்தான் கூறுகின்றது. அப்போ பதில், கடைசி பதில் நம்ம என்ன சொல்கிறோம்? பிரம்மன் அனைத்துமாக ஆக அது தன்னையே அறிந்தது, தன்னை அறிந்தே அனைத்துமாக ஆனது. இப்படி சொல்லும் பொழுது மீண்டும் பூர்வபக்ஷி வருகின்றான், பிரம்மன் தன்னையே அறிந்து அனைத்துமாக ஆனது என்றால் இங்கு ஒரு தோஷம் இருக்கின்றது. என்னவென்றால், தன்னையே அது அறிகின்றது என்றால் அங்கே வந்து
அறிபவன் அறியப்படும் பொருள் இரண்டும் ஒன்றாகி விடுகின்றது. அறிபவன் அறியப்படும் பொருள் இரண்டும் ஒன்றாகி விடுகின்றது. பொதுவாக அறிபவன் வேறு, அறியப்படும் பொருள் வேறு. நம்ம திருக்திருஷ்ய விவேகம்னு படிக்கும் பொழுது என்ன விவேகம் பண்ணுறோம்? அறிபவன் அறியப்படும் பொருளிலிருந்து வேறுபடுகின்றான். அதான் திருக்திருஷ்ய விவேகம். அப்படி இருக்கையில் எப்படி பிரம்மன் தன்னையே அறிய முடியும்? கர்மாவும் கர்த்தாவும் ஒன்றாக இருக்க முடியாது. அதாவது சாப்பிடுபவனும் சாப்பிடப்படும் பொருளும் ஒன்றாகவே இருக்க முடியாது. நாம் நம்மையே சாப்பிட்டு கொள்ள முடியாது. ஒரு மனிதன் வந்து ஒரு மிருகத்தை சாப்பிட்றான்னா அந்த மிருகம் வேறு, மனிதன் வேறு, அது அதையே சாப்பிட்டு கொள்ள முடியாது. ஆகவே அது அதையே அறிதல் என்பது இயலாது என்பது பூர்வபக்ஷம். இதெல்லாம் என்னென்னா நமக்கு வருகின்ற குழப்பம். இந்த குழப்பத்துக்கெல்லாம் விளக்கம்தான் இனி அடுத்த மந்திரம். நம்ம சென்ற வகுப்பில் என்ன பார்த்தோம்? இந்த ஒன்பதாவது மந்திரத்தினுடைய வேலை வந்து நமக்குள்ள சில சந்தேகங்களையும் குழப்பங்களையும் உருவாக்குறது தான். இனி பதில் தான் அடுத்த மந்திரம். இப்போ இதனுடைய பதிலையெல்லாம் நம்ம அடுத்த மந்திரத்தில் பார்ப்போம். இப்படி கேள்விகள் மேல் கேள்விகள் கேட்டு நமக்குள் பல குழப்பங்கள் அல்லது பலவிதமான சந்தேகங்கள் வந்துள்ளது. இனி நம்ம இதற்கான பதிலை பார்க்க வேண்டும். இதோடு ஒன்பதாவது மந்திரம் முடிவடைகின்றது. ஒன்பதாவது மந்திரத்தினுடைய சாரம் என்னவென்றால், சிஷ்யர்கள் பேசிக்கொள்கின்றார்கள் என்னவென்றால், பிரம்ம ஞானத்தினால் அனைத்துமாக ஆக முடியும். பிரம்மன் ஏற்கனவே அனைத்துமாக ஆகிவிட்டது. அப்படி என்றால் அந்த பிரம்மன் எதை அறிந்ததனால் அனைத்துமாக ஆனது? இங்கு சர்வாத்ம பத்தி, சர்வாத்ம பாவம்ங்கிறது மோக்ஷம். அப்படி மோக்ஷத்தை அடைய பிரம்மன் எதை அறிந்தது? இந்த கேள்விக்கான பதில் இனி நாம் அடுத்த மந்திரத்தில் பார்க்கின்றோம். அடுத்த பத்தாவது மந்திரம் மிக பெரிய மந்திரம். இது மந்திரம்னு சொல்கிறதா பேராகிராஃப்னு சொல்கிறதா, அவ்வளோ தூரம் பெருசாக இருக்குது. இந்த மந்திரத்தையும் நாம் எப்படி ஏழாவது மந்திரத்தை நம்ம பகுதி பகுதியாக பிரித்து படித்தோமோ, அப்படி இந்த பத்தாவது மந்திரத்தை ஆறு பகுதியாக பிரித்து பார்க்க இருக்கின்றோம். அதில் முதல் பகுதியை இப்பொழுது படிக்கலாம். இப்போ படிக்கிற வரைக்கும் ஃபஸ்ட்டு போர்ஷன், முதல் பகுதி, பத்தாவது மந்திரம். ப்ரஹ்ம வா இதமக்ர ஆசீத் தத்ஆத்மானமேவ அவேத் அகம் ப்ரஹ்ம அஸ்மி இதி தஸ்மாத் தத் சர்வம் அபவத். இப்பொழுது நாம் படித்தவரை முதல் பகுதி, அதோடு நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்பொழுது நாம் படித்த பகுதி வரை ஃபஸ்ட்டு போர்ஷன். இப்போ இந்த பத்தாவது மந்திரத்திற்கு பிரம்ம கண்டிகா அப்படி ஒரு பெயர். பிரம்ம கண்டிகா அப்படின்னு சொன்னால் பிரம்மத்தை பற்றி விளக்குகின்ற மிக தெளிவான பகுதி. இதில் நம்ம ஆறு பகுதியாக பிரிக்கின்றோம். நாம் படித்த முதல் பகுதி மகா வாக்கியம். மகா வாக்கியம் வருகின்ற பகுதி இப்பொழுது நாம் படித்தது. இரண்டாவது பகுதி அதிகாரி விசேஷக. அதிகாரி விசேஷக என்றால் இந்த மகா வாக்கிய ஞானத்துக்கு யார் தகுதி, தகுதியானவர்கள் யார் என்கின்ற விசாரம், அது இரண்டாவது பகுதி. மூன்றாவது பகுதி வாமதேவ வசனம். வாமதேவ வசனம் என்பது வாமதேவர் என்ற ரிஷி ஞானத்தை அடைந்த பின் கூறுகின்ற வசனம். இதை கேட்ட உடனே யார் ஞாபகத்துக்கு வரணும்? திரிசங்கோர் வசனம் ஞாபகத்துக்கு வரணும். எப்படி திரிசங்கு ஞானத்தை அடைஞ்சதற்கப்புறம் அகம் விருக்ஷஸ்ய ரேரிவான்னு சொன்னாரோ,
அதே போல இங்க வாமதேவர் ஞானத்தை அடைஞ்சதற்கு பிறகு கூறுகின்ற வச்சனம். அங்க திரிசங்கு தைத்திரியத்துல நமக்கு இந்த இடத்துல வாமதேவர் அவருடைய வச்சனம். நான்காவது பகுதி, நான்காவது தலைப்பு அல்லது நான்காவது விஷயம், விக்ன அபாவம். விக்ன அபாவக, தடை இல்லாமை. ஞானத்துக்கும் மோக்ஷத்துக்கும் தடை எப்பொழுது இல்லை என்கின்ற விசாரம். விக்ன அபாவக, நம்ம வந்து நல்ல விஷயத்துக்கு வந்தோம்னா ஆரம்பத்திலிருந்து தடை இருந்துட்டே இருக்கும்னு சொல்லுவோம். அந்த தடையை நீக்கிறதுக்கு தான் சாந்தி பாடமெல்லாம் பண்ணுறோம். பிறகு எந்த இடத்துல நமக்கு யாருமே எந்த தடையும் செய்ய முடியாதுன்னு ஒரு கருத்து இங்கு வருகின்றது. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் மற்றவங்க நமக்கு தடை பண்ண முடியும், மற்றவங்க நமக்கு வந்து எதிரியாக இருந்து நமக்கு நம்முடைய முன்னேற்றத்தை தடைப்படுத்த முடியும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே யாருமே நமக்கு தடையாக இருக்க முடியாது, அந்த கருத்து இங்கு சொல்லப்படுகின்றது. அதாவது பயம் நமக்கு கிடையாது, ஏன்னா தடை பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. அது எந்த இடம், எப்படிப்பட்டதுங்கிற விசாரம். ஐந்தாவது கருத்து அவித்யா சூத்திரம். வித்யா சூத்திரம்னு நம்ம பார்த்தோமே, அது எந்த வாக்கியம் வித்யா சூத்திரம்? ஆத்மா இத்தியேவ உபாசீதங்கிறது வித்யா சூத்திரம். இந்த இடத்துல அவித்யா சூத்திரம் வருகின்றது. பிறகு ஆறாவது கருத்து அவித்யா சூத்திர விவரணம், அவித்யா சூத்திரத்தின் விளக்கம். உபனிஷத்தை அவித்யா சூத்திரத்தை விளக்குகின்றது. இந்த ஆறு கருத்துக்கள் இந்த பத்தாவது மந்திரத்தில் அடங்கி இருக்கின்றது. மகா வாக்கியம் முதல் கருத்து, இரண்டாவது அதிகாரி விசேஷம், அதிகாரி யார், யார் இந்த மகா வாக்கியத்தை வாங்கி கொள்ள முடியுங்கிறது. மூன்றாவது ஞானத்தை அடைந்த வாமதேவருடைய டிக்ளரேஷன், அவருடைய வச்சனம். அடுத்தது விக்ன அபாவக, யாரும் நம்மை தடைப்படுத்த முடியாது என்கின்ற கருத்து. பிறகு அவித்யா சூத்திரம், வித்யா சூத்திரத்துக்கு ஆப்போசிட் அவித்யா சூத்திரம். பிறகு அவித்யா சூத்திர விவரணம், அவித்யா சூத்திரத்தின் விளக்கம். இந்த ஆறு கருத்தை நம்ம ஒவ்வொன்றாக படித்தும் பார்த்து கொண்டும் போகின்றோம். இப்போ நம்ம முதல் கருத்துக்கு வருகின்றோம். முதல் கருத்து வந்து மகா வாக்கியம், மகா வாக்கிய பகுதி. நம்ம வந்து மற்ற உபநிஷத்தெல்லாம் படிக்கும் பொழுது அகம் பிரம்மாஸ்மிங்கிற கொட்டேஷனை தான் படிப்போம். இந்த இடத்துல எந்த இடத்திலிருந்து நம்ம அகம் பிரம்மாஸ்மி எடுக்கிறோமோ அந்த இடத்திற்கு இப்பொழுது வந்துள்ளோம். இப்போ இதற்கு முன்னாடி எப்படிப்பட்ட கேள்வியில் நாம் நின்றோம், அந்த கேள்விக்கான பதில் இங்கு வருகின்றது. அதாவது பிரம்மன் எதை அறிந்து அனைத்துமாக ஆனது, அதுதான் கேள்வி. பிரம்மன் எதை அறிந்து அனைத்துமாக ஆனது, அதற்கான பதில் இங்கு வருகின்றது. இப்பொழுது மந்திரத்தினுடைய ஒவ்வொரு சொல்லினுடைய அர்த்தத்தை பார்ப்போம், பிறகு விளக்கத்திற்கு வரலாம். இப்போ மந்திரத்தினுடைய சொல்லுக்கு செல்கின்றோம். பிரம்மவா இதம் அக்ர ஆசீத், பிரம்மவை இதம் அக்ரே ஆசீத். பிரம்ம, இங்கு முதல் சொல் பிரம்ம என்ற சொல்லுக்கு பரம்பொருள் நிர்குண பிரம்ம, பரமாத்மா என்பது பொருள். பிரம்ம என்ற சொல்லுக்கு பரமாத்மா என்ன, முதல்ல நம்ம சரியான அர்த்தத்தை பார்த்துருவோம். பிறகு சங்கரர் இதுக்கு ஒரு பெரிய விளக்கம் எழுதியிருக்கார், அங்கே என்னென்ன தப்பான கருத்தெல்லாம் வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ தப்பான கருத்தை ரொம்ப நேரம் பார்க்க போகிறோம், அதனால் வந்து அந்த கருத்து மனசில் நிற்கக்கூடாது. சரியான கருத்து என்னங்கிறது இப்பொழுது பார்க்கின்றோம். இப்போ பார்க்கறது தான் சரியான அர்த்தம். பிரம்ம என்பது பரமாத்மா, பரம்பொருள். அக்ரே, அதாவது அக்ரே என்றால் முன்பு, இதற்கு முன் அப்படின்னு அர்த்தம். பொதுவாகவே அக்ரேங்கிற சொல் மற்ற எல்லா இடத்துலையும் உபநிஷத்தில் சிருஷ்டேகே பூர்வம்னு பொதுவாக வரும், ஆனால் இந்த இடத்துல அக்ரேங்கிறதுக்கு வேறு பொருள். பிரம்மன் முன் என்று சொன்னால் எதற்கு முன் என்ற ஒரு கேள்வி வருகின்றது.
அந்த எதற்கு முன்பு, அக்ரே என்றால் முன்பு என்பது பொருள். மற்ற இடத்திலையெல்லாம் சிருஷ்டிக்கு முன் அப்படிங்கிற பதில் வரும். இந்த இடத்தில் ஞானாத் பூர்வம், ஞானத்திற்கு முன் என்பது பொருள். அக்ரே இஸ் ஈக்வல் டு ஞானத்திற்கு முன்பு, ஞானத்தை அடைவதற்கு முன்பு, பிஃபோர் நாலேஜ் அப்படின்னு அர்த்தம். அக்ரே என்றால் பிஃபோர் நாலேஜ், அறிவை அடைவதற்கு முன்பு. இதம் ஆசீத், இதுவாக இருந்தது. இந்த இடத்துல இதம்ங்கிற சொல்லுக்கு ஜீவாத்மாவாக என்று பொருள். ஜீவரூபேன அப்படின்னு அர்த்தம். ஜீவாத்மாவாக ஆசீத் என்றால் இருந்தது. அப்ப முதல் பகுதியினுடைய டிரான்ஸ்லேஷன் என்ன? பிரம்மன் ஞானத்தை அடைவதற்கு முன் ஜீவாத்மாவாக இருந்தது. ஜீவாத்மாவாக அது இருந்தது. இப்ப பிரம்மன்தான் ஞானத்துக்கு முன் ஜீவாத்மாவாக இருந்தது. பிறகு என்னாச்சா? தது, தது அப்படின்னா அது, அதுனா அந்த பிரம்மன். இங்கே ததுங்கிறது எதை குறிக்கணும்? எது ஆரம்பிக்கப்பட்டது? முதல் சொல் பிரம்ம, இதம்ங்கிறது ரெண்டாவது தான் வந்தது, முதல்ல பிரம்மன் தான் வந்தது. ஆகவே பிரம்ம, தது பிரம்மன், அந்த பிரம்மன். ஆத்மானம் ஏவ, ஆத்மானம் என்றால் தன்னையே, ஆத்மான தன்னை, ஏவன தன்னையே, அது தன்னையே அவேத் அறிந்தது. அது தன்னையே அறிந்தது. பிறகு உபனிஷத் வந்து நமக்கு அதை தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அது தன்னை அறிந்தது. இங்கே அதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அதுன்னா பிரம்மன்னு தான் அர்த்தம். ஏன்னா தது பிரம்ம, ஆத்மானம் தன்னை அறிந்தது. தன்னை எப்படி அறிந்தது என்பதை உபனிஷத் மீண்டும் தெளிவுபடுத்துகின்றது. இந்த மாதிரி அது தன்னை அறிந்தது. எந்த மாதிரி? அகம் பிரம்ம அஸ்மி இதி, இதின என்று, இவ்விதமாக அது தன்னை அறிந்தது. அகம் நான் பிரம்ம பரமாத்மாவாக அஸ்மி இருக்கின்றேன். அகம் நான் அர்த்தம், பிரம்ம பிரம்மனாக பரமாத்மாவாக பரம்பொருளாக அஸ்மி இருக்கின்றேன். இதி என்று, இந்த மாதிரி அப்படின்னு அர்த்தம். இதினா இவ்விதமாக அந்த பிரம்மன் தன்னை அறிந்தது. அகம் பிரம்ம அஸ். அப்ப இந்த இடத்துல அகம்ங்கிறது யாரு? அதுவும் பிரம்மன் தான். அப்ப பிரம்மன் பிரம்மனை அறிந்தது. இப்ப பிரம்மன் பிரம்மனை வந்து அறியும் பொழுது பிரம்மன் சொல்லுதுன்னு வச்சுக்குவோமே. இப்ப நம்ம சொன்னோம்னா சொல்லலாம், பிரம்மன் பிரம்மனை நான் என்று அறிந்ததுன்னு சொல்லலாம். பிரம்மனே சொல்லுச்சுன்னா பிரம்மன் என்னன்னு சொல்லும்? நான் பிரம்மனாக இருக்கின்றேன் என்று தன்னை அந்த பிரம்மன் அறிந்தது. சரி, அப்படி அறிஞ்சிட்டதுனால என்ன ஆயிடுது? அடுத்த பகுதி, தஸ்மாத் ஆகவே. தஸ்மாத் ஆகவே, ஆகவேன்னு சொன்னால் என்ன? அது தன்னை அறிந்தது. அது தன்னை பிரம்மன் என்று அறிந்த காரணத்தினால், அந்த பிரம்மன் தன்னை பிரம்மன் என்று அறிந்த காரணத்தினால், தது அந்த பிரம்மன், தஸ்மாத் ஆகவே, தது அந்த பிரம்மன், சர்வம் அபவது அனைத்துமாக ஆனது. சர்வம்னா அனைத்துமாக, அபவத்னா ஆனது. இதுதான் இதனுடைய பொருள். இப்போ மகா வாக்கியத்தினுடைய பகுதியில் ஒவ்வொரு சொல்லுக்கான பொருள் இவ்வளவுதான்.
இது வந்து கேள்விக்கான நேரடியான பதில். கேள்வி என்ன? பிரம்மன் எதை அறிந்து அனைத்துமாக ஆனது? பதில், பிரம்மன் பிரம்மனை அறிந்து அனைத்துமாக ஆனது. அதுதான் இதனுடைய பதில். சிம்பிள் க்வெஸ்சன், சிம்பிள் ஆன்சர், எளிமையான கேள்வி. பிரம்மன் எதை தெரிஞ்சிட்டதுனால எல்லாம் ஆயிடுது? பிரம்ம பிரம்மனை தெரிஞ்சிடுது. பிரம்ம பிரம்மனை எப்படி தெரிஞ்சிடுதுன்னா அகம் பிரம்மன்னு தெரிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். பிரம்மன் பிரம்மனை எப்படி தெரிஞ்சிருக்குன்னா பிரம்மன் தன்னை தெரிந்து கொண்டது. எப்படின்னா பிரம்மன் தன்னை பிரம்மனாக தெரிந்து கொண்டது. இப்போ அகம் பிரம்ம அஸ்மி, நான் பிரம்மனாக இருக்கின்றேன் என்று அந்த பிரம்மன் தன்னை அறிந்தது. அப்படி தன்னை அறிந்த காரணத்தினால் அது அனைத்துமாக ஆனது. இப்போ வந்து அப்ரம்மன் பிரம்மன் அல்லாதது தன்னை பிரம்மன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளக்கூடாது. அப்படி தெரிஞ்சிட்டா அது தப்பு. அப்ரம்மன் தன்னை பிரம்மன்னு தெரிஞ்சிட்டா அது ஞானமா விபரீத ஞானமா? இப்போ மனுஷன் வந்து தன்னை பூனை என்று நினைத்து கொண்டால் அது சரியா தப்பான்னா? அது தப்பு. மனிதன் வந்து தன்னை பூனையினோ நாயினோ எலியினோ சொல்லக்கூடாது. மனிதன் தன்னை மனிதன்னு தான் சொல்லணும். இப்போ மனிதன் தன்னை மனிதன் என்று சொன்னால் அது வந்து சரியான ஞானம். மனுஷன் வந்து தன்னை மனிதன் என்று புரிந்து கொண்டால், இந்த இடத்துல மனிதனை ஒரு உதாரணமாக சொல்கிறோம், மனித உடலை உதாரணமாக எடுத்துக்கொண்டு கூறுகின்றோம். இப்போ மனித உடலை உடையவன், இந்த மனித உடலை மனித உடல்னு சொன்னால் அது வந்து ஞானம். அதே போல் பிரம்மன் தன்னை பிரம்மன்னு சொல்லும் பொழுது அது ஞானம். இப்போ பிரம்மன் வந்து தன்னை பிரம்மன்னு தெரிந்து கொண்டது. அப்படி தெரிந்து கொண்டதனால் அந்த பிரம்மன் அனைத்துமாக ஆனது. இப்போ முதல்ல பார்த்தோம்னா பிரம்ம இதமக்ர ஆசீத், பிரம்மவை இந்த பிரம்மனே ஞானத்துக்கு முன்னாடி ஜீவனாக இருந்தது. பிறகு அந்த பிரம்மன் தன்னை அறிந்தது, நான் பிரம்மனாக இருக்கின்றேன் என்று அறிந்தது, அதனால் அது அனைத்துமாக ஆனது. இதுதான் இதனுடைய பொருள். இனிமேல் தான் நம்ம விளக்கத்திற்கு வர வேண்டும். இப்போ இதில் வந்து பிரம்மன் ஞானத்துக்கு முன்னாடி ஜீவனாக இருந்தது அப்படின்னு சொல்றதிலிருந்தே ஜீவனுக்கும் பிரம்மனுக்கும் ஏற்பட்ட இடைவெளி எதனால், அதான் இப்பொழுது கேள்வி. பிரம்மன் ஞானத்துக்கு முன்னாடி ஜீவனாக இருந்தது, பிறகு ஞானம் வந்தவுடனே அது பிரம்மனாகவே ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லும் பொழுதே ஞானத்துக்கு முன்னாடி அது ஜீவனாக இருந்தது, ஞானத்துக்கு பிறகு அது பிரம்மனாகவே இருக்குன்னு சொல்கிறதிலிருந்து பிரம்மனுக்கும் ஜீவனுக்கும் இடைவெளி என்ன என்றால், ஞானத்துக்கு ஆப்போசிட் என்ன? அஞ்ஞானம், அறியாமைதான் இடைவெளி. இப்போ பிரம்மனுக்கும் ஜீவனுக்கும் உள்ள கேப் வந்து அறியாமை, அறியாமதான் இடைவெளியாக இருக்கின்றது. நம்ம வந்து ட்ரெயினில் ஏறி படுத்து தூங்கிடுறோம், நம்ம வர வேண்டிய ஸ்டேஷன் வந்தாச்சு, விழிச்சிட்டோம். விழிச்சிட்டு வந்து எந்த இடத்த நம்ம அடையிறோமோ அந்த இடத்துல இருக்கோம். விழிச்சதுக்கப்புறம் நம்ம கேட்குறோம், நம்ம தூங்கும்போது ஒரு ஸ்டேஷனில் இருந்தோம், நான் வந்து இப்போ அந்த ஸ்டேஷனில் இருந்தேன், இப்போ எங்கே இருக்கே அப்படின்னு கேட்குறோம். இப்போது நம்ம அடைய வேண்டிய ஸ்டேஷனுக்கு நாம் இப்போ அடையலை, அதனால தான் எங்கே இருக்கிறோம்னு நம்ம கேட்குறோம். இப்போ அந்த இடத்துக்கும் நமக்கும், நம்ம அந்த இடத்த அடையாததுனால தானே கேள்வியை கேட்குறோம், அந்த இடம் வந்தாச்சான்னு கேட்குறோம். இப்போ சென்னை வந்தாச்சான்னு நம்ம கேட்கும் பொழுது ஆனால் சென்னையில் தான் இருக்கோம். நம்ம அந்த இடத்துக்கு நமக்கு இடைவெளி என்னன்னா அறியாமை, அறியாமல் தான் இடைவெளி. சென்னைக்கு முன்னாடி இருந்து கேட்டோம்னா இடமே இடைவெளியாக இருக்குது, ஆகாசமே, அந்த இடம் வேறு இந்த இடம் வேறு. அந்த இடத்துலையே இருந்துட்டு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா இடைவெளி அறியாமை. பிறகு அறியாமை இடைவெளியாக இருந்தால் அந்த இடைவெளியை எது நீக்கும்?
ஞானந்தான் அந்த இடைவெளியை நீக்கும். அதனால தான் அந்த பிரம்மத்தை ஞானத்தினால தான் அடைய முடியும். ஒரு ஜீவன் பிரம்மத்தை அடையிறதுக்கு ஞானந்தான் மார்க்கம்னு ஏன் சொல்கிறோம்? வேற ஏதாவது மார்க்கமாக இருந்தால் என்னென்ன தோஷம் வரும்னு நம்ம விசாரத்தில் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சுருக்கமாக இப்பொழுது பார்க்கின்றோம். நமக்கும் அல்லது ஜீவனுக்கும் பிரம்மனுக்கும் இடைவெளி அறியாமை. அந்த இடைவெளி அறியாமைன்னு சொன்னால் அறிவு தான் அந்த இடைவெளியை நீக்கும். அந்த கருத்து தான் முதல் வரியில் மிக அழகாக வந்துள்ளது. பிரம்மவை பிரம்மணே அக்ரே ஞானாத் பூர்வம், பிஃபோர் நாலேஜ். இந்த பிரம்மனே ஞானத்துக்கு முன் ஜீவனாக இருந்தது. அப்படி ஜீவனாக இருந்த அந்த பிரம்மன் தன்னை அறிந்தது. தன்னை வந்து ஜீவன் அறியல, அறிந்ததுன்னு சொல்லும் பொழுதே தான் யாருன்னு தெரிஞ்சு போச்சு அந்த பிரம்மனுக்கு. காலத்தில் தன்னை தப்பாகவும் புரிந்து கொள்ளலாம், என்ன நான் அறிஞ்சிட்டேன்னு சொல்கிறதுனால மட்டும் அந்த அறிவு சரியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. என்ன நான் தப்பாகவும் புரிந்து கொள்ளலாமே, இனியொருவரையும் நான் தப்பாக புரிந்து கொள்ளலாமே. அப்படி பிரம்மன் தன்னை அறிந்ததுன்னு சொல்லும்போது ஒரு வேக்னஸ் இருக்குது. சரி, தன்னை எப்படி அறிஞ்சிடுது, தன்னை தப்பாகவும் புரிஞ்சிருக்கலாமே. அப்படியல்ல, தன்னை பிரம்மன் என்று அறிந்தது. அப்போ பிரம்மன் தன்னை பிரம்மன் என்று அறிந்தது. இப்போ அகம் நான் பிரம்ம பிரம்மனாக அஸ்மி இருக்கின்றேன் என்று அறிந்தது. தஸ்மாத் ஆகவே தது அந்த பிரம்மன் சர்வம் அனைத்துமாக ஆனது. இதுதான் இதனுடைய மொழிபெயர்ப்பு. இதற்கு வந்து சங்கரர் விளக்கம் எழுதி இருக்கின்றார். ரொம்ப அதிகமான விளக்கம் இல்லை, ஆனாலும் சில கேள்வி பதில்கள். இந்த அறிவை பற்றிய விசாரமெல்லாம் இங்கே கொஞ்சம் நடைபெறுகின்றது. அறியாமையை பற்றிய கொஞ்சம் விசாரம், அறிவை பற்றிய விசாரம், எப்படி அறியாமையினால் விலகிறது, அறிவினால் எப்படி ஆகுதல் மாற்றிக்கொள்ளுதல், இது போன்ற விசாரமெல்லாம் கேள்வி பதில்களெல்லாம் இந்த அகம் பிரம்மாஸ்மி மகா வாக்கிய பாஷ்யத்தில் இருக்கின்றது. அந்த விசாரத்தை நாம் பார்க்க போகின்றோம். இதோடு இந்த வார்த்தைக்கான விளக்க முடிவடைகிறது. நம்ம விசாரத்துக்கு போகணும். விசாரத்துக்கு செல்வதற்கு முன் அகம் பிரம்ம அஸ்மி என்ற மகா வாக்கியத்திற்கு மட்டும் தனிப்பட்ட விதத்தில் விளக்கம் பார்ப்போம். என்ன, இந்த மகா வாக்கியத்தை பல சமயங்களில் நம்ம படிச்சிருக்கோம். அதனால் இங்கே பொதுவாக அகம் பிரம்மாஸ்மிங்கிறதுக்கு சுருக்கமான விளக்கத்தை பார்த்துவிட்டு பிறகு சங்கரருடைய பாஷ்ய விசாரத்திற்கு நாம் செல்லலாம். அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி இதை நமக்கு இந்த கான்டெக்ஸ்டில் என்ன வந்ததுங்கிறது நமக்கு தெளிவாயிருக்கணும். இந்த இடத்துல நமக்கு என்ன வந்தது என்றால் ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்விக்கான பதிலும் மிக தெளிவாக வந்துவிட்டது. அந்த பதிலில் சில குழப்பங்களை எல்லாம் நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். அதற்கான விடைகளெல்லாம் சங்கரருடைய பாஷ்யத்தில் வரப்போகின்ற. சங்கரர் பாஷ்யத்தில் அஜ்ஞான சொரூபம், ஞானஸ்வரூபம், ஞானத்தினால் மாறுறது எப்படி, இது போன்ற மிக ஆழ்ந்த கொஞ்சம் சிந்திச்சா வரக்கூடிய சந்தேகங்களெல்லாம் வரப்போகின்றது. அங்கே நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னாடி இண்டிபெண்ட்டாக சுதந்திரமாக அகம் பிரம்மாஸ்மிங்கிற சொல்லுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இது வந்து வெறும் அகம் பிரம்மாஸ்மி மகா வாக்கிய விளக்கம். இந்த இடத்துல கான்டெக்ஸ்டையெல்லாம் நம்ம விட்டுட்டு அகம் பிரம்மாஸ்மிங்கிற மகா வாக்கிய விளக்கம், பிறகு வந்து சங்கர பாஷ்ய விளக்கம். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறது மூன்றே சொற்கள் தான். அகம், இரண்டாவது சொல் பிரம்ம, மூன்றாவது சொல் அஸ்மி. இந்த மூணு சமஸ்கிருத வார்த்தைக்காவது நமக்கு வந்து தமிழில் டிரான்ஸ்லேஷன் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான சமஸ்கிருத வார்த்தைங்கிறதுனால அகம் இஸ் ஈக்குவல் டு நான், ஆங்கிலத்தில் ஐ. பிரம்ம அது நமக்கு தெரியும். பிரம்ம பிரம்மத்துக்கு என்ன தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா, தமிழில் படிச்சிங்கன்னா பிரமன் அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. அப்படி தான் டிரான்ஸ்லேட் பண்ணி ஆகணும், பிரம்மன் பிரமன். இல்லை நம்ம வந்து பிரம்மன்னு சொல்லி ஆகணும், பிரம்மன் பிரம்ம. அஸ்மி இஸ் ஈக்குவல் டு இருக்கின்றேன்.
இருக்கின்றேன். இதுலேயும் விசேஷம் இருக்கு, இருக்கின்றேன். இருக்கின்றேன்னு சொல்லும் பொழுதே இறந்த காலம் என்ன, இருக்கின்றேங்கிறதுக்கு இறந்த காலம் என்ன, இருந்தேன். இதனுடைய எதிர்காலம் என்ன, இருப்பேன். இப்போ இருக்கின்றேங்கிறது வர்த்தமான காலம், ப்ரெசன்ட் டென்ஸ், அது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நான் அந்த ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே விசாரம் பண்ண போகிறோம். நான் பிரம்மனாக இருக்கின்றேன். அழுது கொண்டிருக்கும் பொழுதே இப்படி தான் சொல்லணும். நான் அழுதுட்டிருக்கும் பொழுதும் சரி, சிரிச்சிட்ருக்கும் பொழுதும் சரி, எந்த துக்கத்தில் இருந்தாலும் சரி, எங்கு இருந்தாலும் எப்பொழுதும் பிரம்மனாகவே இருக்கின்றேன். இப்போ இதில் வந்து இந்த மகா வாக்கியத்தை அனுபூதி வாக்கியம் என்று கூறுவார்கள். இந்த மகா வாக்கியத்துக்கு அனுபூதி வாக்கியம். அனுபூதி வாக்கியம்னா என்னென்னா, சிஷ்யன் புரிந்து கொள்கின்ற விதம் இவ்விதமான மகா வாக்கியம். அனுபூதினா புரிந்து கொள்ளுதல், உணர்தல், உணர்ந்து கொள்ளுதல், அதான் அனுபூதின்னு சொல்கிறது. குரு வந்து உபதேசம் பண்ணுற மாதிரி மகா வாக்கியம் இருக்குது. அதை தான் நம்ம சாந்தோக்கியத்தில் படித்தோம், தத்துவமசின்னு சொல்லி. இப்போ தத்துவமசிங்கிற மகா வாக்கியம் வந்து உபதேச ரூப மகா வாக்கியம்னு படிச்சிருக்கோம். உபதேச ரூப மகா வாக்கியம்னா குருவானவர் சிஷ்யனிடம் உபதேசம் செய்வது போல் அமைந்துள்ள மகா வாக்கியம். அது வந்து சாமவேதத்தில் அமைந்த சாந்தோக்கிய உபனிஷத். இப்போ இது வந்து குரு தத்துவமசின்னு சொல்லும் பொழுது சிஷ்யன் அதை வாங்கி தான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறான்னா இந்த மாதிரி புரிந்து கொள்கின்றான். அப்போ சிஷ்யங்கிட்ட தத்துவமசி இஸ் வந்து கன்வெர்டட் ஆஸ் அகம் பிரம்ம அஸ்மி. நம்ம சொல்லியிருக்கிறோமே, உடனே குரு சிஷ்யனும் பார்த்து தத்துவமசின்னு குருவை பார்த்து சொல்லக்கூடாது, சொல்லிட்டு போயிடக்கூடாது. நீயும் தத்துவமசின்னு சொல்கிறேன், நான் உனக்கு தத்துவமசின்னு சொல்கிறேன், நீயும் பிரம்மன் தான்ட்டு போயிடக்கூடாது. குரு வந்து நீ பிரம்மன் சொல்லும் பொழுது சிஷ்யன் வந்து நான் பிரம்மன்னு புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் வந்து ஸ்கூலில் எல்லாம் ஒன்றுமே புரிஞ்சுக்காமல் படிப்பார்கள், மக்கப் பண்ணி எழுதுவார்கள். அப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் புரிஞ்சிட்டு செய்ய வேண்டியது. சில பேர் கணக்கே மனப்பாடம் பண்ணி எழுதுவார்கள், அதில் ஏதாவது ஒன்று மாறி போச்சுன்னா தப்பாக வந்துடும். அப்படி புத்தியை பயன்படுத்தாமல் வெறும் மெம்மரி மட்டும் வச்சுட்டு இருந்தால் பிரயோஜனம் அல்ல. இப்போ இந்த இடத்துல குரு உபதேசம் பண்ணும் பொழுது அது நமக்குள்ளே அகம் பிரம்மாஸ்மின்னு மாறணும். அதனால தான் இதை அனுபூதி மகா வாக்கியம்னு சொல்வார்கள். எத்தனையோ மகா வாக்கியங்கள் இருக்குது, ஒவ்வொரு உபனிஷத்தும் மகா வாக்கியத்தை மையமாக வச்சிருக்கு. அதில் வந்து பெரியவர்கள் என்ன செய்தார்கள், எல்லா வேதத்திலையும் இருக்கின்ற உபனிஷத்தும் மகா வாக்கியத்தை தான் மையமாக வச்சிருக்குங்கிறத காட்டுறதுக்கு, மகா வாக்கியத்தில் தான் தாத்பரியம்னு காட்டுறதுக்கு ஒவ்வொரு வேதத்திலிருந்து ஒவ்வொரு மகா வாக்கியத்தை உதாரணமாக எடுத்துக்கொண்டு மகா வாக்கியம் நான்கு என்று சொல்வார்கள். நான்குன்னா நாலு சாம்பிள் மகா வாக்கியம்னு அர்த்தம். மகா வாக்கியம் நாலு அல்ல, எவ்வளவு உபனிஷத்தோ அவ்வளவு மகா வாக்கியம். ஒரு உபனிஷத்தில் பல மகா வாக்கியங்கள் இருக்கும். அதில் வந்து ரிக்வேதத்திலிருந்து எடுக்கிற மகா வாக்கியம் வந்து ஐத்தரேய உபனிஷத்தில் கடைசி பகுதியில் வருது. ரிக்வேதத்தில் ஐத்தரேய உபனிஷத்தில் பிரஜானம் பிரம்ம, அந்த மகா வாக்கியத்துக்கு நிகமன மகா வாக்கியம்னு பேர். நிகமன மகா வாக்கியம்னா கன்க்ளூடு பண்ணும்போது வர்ற மகா வாக்கியம். ஆரம்பத்திலேருந்து சிருஷ்டி விசாரம், ஜீவ விசாரம் எல்லாம் பண்ணி, அங்கே வைராகியத்தை பற்றி எல்லாம் விசாரம் எல்லாம் பண்ணி, கடைசியில் இந்த வெறும் பிரஜானம். பிரஜானம்னா உன்னுடைய அறிவு சுரூபமாக, சாட்சி சுரூபமாக இருக்கிற சைத்தன்யந்தான் பிரம்மன் அப்படிங்கிற உபதேசம். அது கன்க்ளூடு பண்ணும்போது வர்றதுனால நிகமன மகா வாக்கியம்னு சொல்கிறோம். இது வந்து ரிக்வேதம். யஜுர்வேத மகா வாக்கியம்தான் இப்போ நம்ம பார்க்கின்ற அகம் பிரம்ம அஸ்மி, பிருகதாரண்யகத்தில் வர்ற இந்த மகா வாக்கியம். சாமவேத மகா வாக்கியம் நம்ம பார்த்துருக்கோம், சாந்தோக்கிய உபனிஷத்தில் தத்துவமசின்னு பார்த்துருக்கோம். அதர்வண வேத உபனிஷத் மகா வாக்கியம் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கோ. மாண்டூக்கிய உபநிஷத்தில் அயம் ஆத்மா பிரம்ம, அதை வந்து உபோத்காத மகா வாக்கியம் அல்லது பிரதிஜா மகா வாக்கியம்னு சொல்கிறோம்.
பிரதிஜா மகா வாக்கியம்னா விசாரத்துக்கு முன்னாடியே மகா வாக்கியம் அங்கே வந்தாச்சு. மகா வாக்கியத்தை சொல்லிட்டு விசாரம் பண்ணி நான் அந்த பிரக்ஞம்னா பகிஷ் பிரக்ஞம்னு பிறகு விசாரம் நடைபெறுகிறது. அப்படி அதர்வண வேதத்துக்கு உதாரணமாக மாண்டூக்கிய உபநிஷத்தில் எடுத்து அயம் ஆத்மா பிரம்ம அப்படிங்கிறது அது வந்து ஆரம்பத்திலேயே பண்ணுற மகா வாக்கியம். பிறகு வந்து ரிக்வேதம் வந்து நிகமனம் கன்க்ளூடு பண்ணும்போது வர்ற பிரஜானம் பிரம்ம. சாமவேதத்தில் வந்து தத்துவமசி, யஜுர்வேதத்தில் அகம் பிரம்மாஸ்மி. கேள்வி பதிலெல்லாம் வச்சு நம்மெல்லாம் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறதா இருந்தால் நான்கு பிரசித்தமான மகா வாக்கியத்தை எழுதுங்கள், வேதத்தை குறிப்பிடுங்கள் அப்படின்னெல்லாம் கேள்வி கேட்போம். கேள்வி கேட்காததுனால மனசில் வச்சக்கூடாதுன்னு அர்த்தம் அல்ல. இதெல்லாம் மனசில் முக்கியமான கருத்துக்கள், மனசில் பதிய வேண்டிய கருத்துக்கள். இனி இந்த மகா வாக்கியத்தை எடுத்துட்டு சிறிய விசாரத்தை மேற்கொள்ளுவோம். இதில் வந்து நமக்கு மூன்று இடத்துல விசாரம் தேவைப்படுகிறது, புரிந்து கொள்ள வேண்டிய இடம் இருக்குது. காரணம் என்ன, எதுக்கு மூணு இடம்னா இங்கே இருக்கிறது மூணே சொல், அதனால் மூணு இடம். ஒன்று அகம், இரண்டாவது பிரம்ம, மூன்றாவது அஸ்மி. இப்போ நம்ம அகம் சப்த விசாரத்துக்கு போகலாம். அகம், அகங்கிற சொல்லுக்கான விளக்கத்துக்கு போகலாம். இப்போது நான், அகம்னா நான்னு பார்த்தோம். இந்த நான் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மனதிற்குள்ள ஒரு அர்த்தமானது ஸ்புரிக்கின்றது. எதையாவது ஒரு வார்த்தையை வேர்டு சொன்னோம்னா உடனே மனசுக்குள்ளே என்ன வரும், அந்த சப்தம் ஒரு அர்த்தத்தை மனதிற்குள் நமக்கு காட்டும். அர்த்தமே இல்லாத சப்தம் போட்டோம்னு வச்சுக்கோமே, காய்ச்சி மூச்சுன்னு கத்துனோம்னு வச்சுக்கோமே, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம் தெரியுமா, இந்த சத்தத்துக்கெல்லாம் அர்த்தம் இல்லைங்கிற அர்த்தம். அப்படி ஏதோ ஒரு அர்த்தம், ஒரு சப்தம் வந்ததுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் வந்துடும். அப்போ அகங்கிற சப்தத்தை நம்ம பயன்படுத்துகிறோம், நான் நான்னு பயன்படுத்துகிறோம். அதற்கு ஒரு அர்த்தம் நமக்குள்ள மனதிற்குள்ள ஸ்புரிக்கும். அந்த அர்த்தம் என்ன அர்த்தமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து ஒரு அறிவு என்கின்ற ஒரு அறிவு நமக்கு இருக்குது, ஏதோ ஒரு கான்சியஸ் பிரின்சிபிள் அந்த அகங்கிற சப்தத்துக்குள்ளே இருக்குது. ஜடமான ஒன்று நான் நான் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்க, இப்போ நான் நான் ஏதோ ஒன்று சொல்லுதுன்னு சொன்னால் அதில் ஏதோ ஒரு ஒரு சைத்தன்யம், ஒரு அறிவு, ஒரு கான்சியஸ் என்டிட்டி அதுக்குள்ளே இருக்குங்கிறது நமக்கு தெரிகிறது. அதை நம்ம உணர்வு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அகங்கிற நான்கிற சொல்லுக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கின்றது. அந்த உணர்வு ஏதோடு கலந்து வெளிப்படுகிறதுன்னு சொன்னால் நம்முடைய மூன்று சரீரம், நம்முடைய உடலோடு அந்த உணர்வு கலர்ந்திருக்கின்றது. அப்போ நான் சொல்லும் பொழுது நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம், உணர்வும் உடலும். அந்த உணர்வுங்கிறது ஒன்று இருக்குது, அது என்னன்னு நமக்கு தெரியல, என்னமோ ஒரு உணர்வு ப்ளஸ் பாடி உடல். இது வந்து இந்த நான்கிறது வந்து இவ்வளவு தூரம்தான் வியாபிக்கும், அதுக்கு மேலே வியாபிக்காது. உடல் உணர்வு அதற்குள்ளே தான் அந்த நான்கிறது வியாபிக்கிற சக்தி இருக்குது, அதுக்கு மேலே நான்கிறது வியாபிக்காது. பிறகு உடலுக்கு மேலே என்ன ஆயிரும்னா என்னுடையது அப்படின்னு ஆயிரும், அது அகங்கிறது மமன்னு மாறிக்கும். இப்போ உடல் வரைக்கும் தான் நான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே எல்லாம் அகங்கிறதுனுடைய சம்பந்தத்தை தான் பேச முடியும், நான் பேசிட முடியாது. அப்படி பேசினா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிடுவார்கள். இந்த டேபிள் நான், புஸ்தகம் நான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோமே, இல்லை எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் நான், ரோட்டில் போய் பார்க்குற எத்தனையோ ஆடு மாடெல்லாம் போகுது அதெல்லாம் நான் பேச ஆரம்பிச்சிட்டோம்னா அப்போ நம்ம வந்து சரியான மனநிலையில் அல்லன்னு அர்த்தம். இப்போ நான்கிறது வந்து உணர்வும் உடலும், அதுதான் நான் நம்ம புரிஞ்சிருக்கோம். இப்போ வந்து நான்கிறவன் வந்து எதை நான்னு சொன்னால் சரி, எது நானாக இருக்கிறனோ அதை நான்னு சொன்னால் சரின்னு பார்த்தோம், எது நான் அல்லவோ அதை நான்னு சொன்னால் தப்புன்னு பார்த்தோம்.
இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கிற மிருகங்களை எல்லாம் ஆடு மாடையெல்லாம் நான்னு சொன்னா, இப்போ ஒரு ஆடு போயிட்டு இருக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்குவாங்க, தப்பாக நினைத்து கொள்வார்கள், நம்ம சரியில்லை அப்படின்னு நினச்சிக்குவோம். காரணம் என்ன, நான்கிற சொல்ல நான் அல்லாத இடத்தில் பிரயோகம் பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அப்போ நான்கிற சொல்ல நான்ல தான் பயன்படுத்த வேண்டும். இப்போ நான்கிற சொல்லுக்குள்ள என்ன அர்த்தம் இருக்குன்னா, மூன்று சரீரமும் உணர்வும் இருக்கின்றது. அது வந்து சித்தவத் அப்படின்னா அது நானாகவே ஆரம்பத்திலிருந்து பிறப்பிலிருந்து இருந்து வருகின்றது. இப்போ இந்த இடத்துல தான் சாஸ்திரம் விசாரத்தை மேற்கொள்கின்றது. என்ன விசாரம்னு சொன்னால், இந்த மூன்று உடலையும் நான்கிறதிலிருந்து எடுக்க முடியுமா, இந்த மூன்று உடலும் நான்கிற சொல்லுக்கு உண்மையான யோக்கியதை இருக்கின்றதா, யோக்கியதா அப்படின்னு சொல்றது சமஸ்கிருதத்தில், யோக்கியதா அப்படின்னு சொன்னால் இந்த மூன்று உடலுக்கு நான்கிற ஸ்டேட்டஸ் அர்ஹதையா, தகுதி இருக்கா, எப்படி பார்க்கப்படுற பொருளுக்கு நான்கிற ஸ்டேட்டஸ் தகுதி இல்லை அர்ஹதை இல்லையோ அப்படி இந்த மூன்று உடலுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற விசாரம்தான் ஜீவாத்ம விசாரம். அதான் ஜீவாத்மாவை பற்றிய விசாரம். அதைத்தான் ரமணரெல்லாம் நான் யாருங்கிற விசாரம், நான் யாருன்னு விசாரம் பண்ணுன்னு ரமணர் சொல்லும் பொழுது அவர் எதை சொல்கின்றார்னா, நான்கிற சொல்லுக்கு அர்த்தமாக இந்த மூன்று உடல் வருமா வராதான்னு பாரு அப்படின்னு சொல்கிறார். அது ஜீவாத்ம விசாரம் அல்லது தொம்பத விசாரம்னு மற்ற இடத்துல சொல்லுவோம், நம்மை பற்றிய விசாரம். இந்த விசாரத்திற்கு துணை புரிவது தான் திருக் திருஷ்ய விவேகம்ங்கிற ஒரு விவேகம். பிறகு வந்து அவஸ்தாத்ரய விவேகம், மூன்று விதமான அவஸ்தையை எடுத்துட்டு ஜாகிரத் சொப்ன சுசுப்தியை எடுத்துட்டு பண்ணுறது. பிறகு வந்து பஞ்ச கோஷ விவேகம், ஐந்து கோஷத்தை எடுத்துட்டு விசாரம் பண்ணுறது. பிறகு வந்து ஷரீரத்ரய விவேகம், மூன்று உடலை எடுத்துட்டு விசாரம் பண்ணுறது. இந்த விசாரங்களெல்லாம் எதற்கு, ஒவ்வொரு உபனிஷத்தில் ஒவ்வொரு விசாரத்தை நம்ம பண்ணுவோம். கட்டோபனிஷத்தில் ரெண்டு மூணு இடத்துல மூன்று சரீரத்தை எடுத்துட்டோம், தைத்திரியத்தில் வந்து பஞ்ச கோஷத்தை எடுத்துட்டோம், மாண்டூக்கியத்தில் மூன்று அவஸ்தைகளை எடுத்துக்கொண்டோம். இப்படி ஒவ்வொரு உபனிஷத்துலேயும் ஒவ்வொரு விதத்தை நம்ம பயன்படுத்தி எதுக்கு என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றோம், அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். என்ன முடிவுக்கு வர்றதுக்குன்னு சொன்னால், நான்கிற சொல்லுக்கு மூன்று சரீரத்தை சேர்த்திக்கணுமா சேர்த்திக்கொள்ள கூடாதா. குழந்தைய வந்து விளையாட்டுக்கு நான் உன்னை சேர்த்திக்குவேன் சேர்த்திக்க மாட்டேன்னு சொல்றது போல, இந்த நான்கிற சொல்லுக்கு மூன்று உடலை சேர்த்தணுமா சேர்த்தக்கூடாதா, அந்த விசாரத்தையெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறது கிடையாது. காரணம் என்ன, அதெல்லாம் பார்த்து விட்டோம். இப்போ இப்போ நம்ம கூறுறது வந்து ஒரு கன்க்ளூஷன், ஒரு விதமான முடிவுரையே தவிர ஆரம்பிக்க போகிறது கிடையாது. இல்லை எனக்கு ஆரம்பம் வேணும்னா முண்டகோபநிஷத்துக்கு போங்கன்னு சொல்லிட வேண்டியது தான். அப்படி அதெல்லாம் ஆரம்பத்திலிருந்து நம்ம விசாரம் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கடைசி ஒரு கன்க்ளூஷன் பண்ணிவிட்டு நம்ம சங்கரருடைய விசாரத்துக்கு தான் போக போகின்றோம். அப்போ நம்ம என்ன சொல்ல, முடிவுக்கு என்ன முடிவுக்கு வர போகிறோம், நான்கிற சொல்லுக்கு மூன்று சரீரம் வராது, மூன்று சரீரத்திற்கு அந்த யோக்கியதை கிடையாது. மேக்சிமம் மமன்னு சொல்லிக்கோ, என்னுடைய இது வேணால் கொஞ்ச நாளைக்கு சொல்லிக்கலாம், அதுக்கு அருகதை கிடையாது. ஆனாலும் என்னுடைய இது வேணால் கொஞ்ச நாளைக்கு சொல்லிக்கலாம். நான்கிற சொல்லுக்கு அர்த்தம் வந்து மூன்று சரீரமற்ற வெறும் உணர்வு மட்டும்தான். அந்த உணர்வை சைத்தன்யம், சித் அல்லது ஞானம் என்று சொல்கின்றோம். அது எப்படிங்கிறதெல்லாம் அதான் பெரிய விசாரம். அதுக்கு தான் நம்ம வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கோம். எல்லா உபநிஷத்தை அது எப்படின்னு விளக்குகின்றது, அவ்வளோதான். இப்போ நான்கிற சொல்லுக்கு வந்து மூன்று உடலையும் சேர்த்து எடுத்துட்டோம்னா அதை வாச்சியார்த்தம்னு சொல்கிறோம், சாதாரணமாக புரிஞ்சுக்கிறது. மூன்று உடல் அல்ல,
மூன்று உடலுக்கும் சாட்சியாக இருக்கின்ற வேறுபட்டிருக்கின்ற அறிவு மட்டும்தான் நான் அப்படின்னு புரிஞ்சிட்டா அது லட்சியார்த்தம். அந்த நான்கிறத விசாரம் பண்ணி கடைசியில புரிஞ்சிட்ட ஒரு அறிவு. என்னன்னா அறிவு சுரூபந்தான் நான்கிறதுக்கான சரியான பொருள். இவ்வளவுதான் நான்கிற இடத்துல செய்யக்கூடிய விசாரம். இவ்வளவுதான்னு சொல்லிட்டோம், இந்த விசாரம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நான்கிற இடத்துல அகங்கிறதுல என்ன விசாரம்னா, நான்கிற சொல்லுக்கான உண்மையான பொருள் என்ன, நாம் தவறாக புரிந்து கொண்ட பொருள் என்ன, அந்த விசாரமெல்லாம் பண்ணி கடைசியில் நான் இஸ் ஈக்குவல் டு நிர்விசேஷ சைத்தன்யம். விசேஷம்னா இந்த இடத்துல பாடி, நிர்விசேஷம்னா மூன்று உடலும் அற்ற சைத்தன்யம். அந்த கன்க்ளூஷனுக்கு வர்ற வரைக்கும் பண்ணுறதெல்லாம் ஜீவ விசாரம், ஜீவனை குறித்த விசாரம். இப்போ நம்ம வந்து ஜீவனை குறித்த விசாரமெல்லாம் பண்ணி கடைசியில் என்ன முடிவுக்கு வர்றோம், அகம் இஸ் ஈக்குவல் டு நிர்விசேஷமான சைத்தன்யம். எந்த உடலும் எந்த குணமும் அற்ற வெறும் அறிவு சுரூபம், நான் அறிவு சுரூபம். இந்த இந்த நான்கிறதுக்கு அர்த்தம் வந்து அறிவு சுரூபம். இனி அடுத்த சொல்லுக்கு வருவோம், பிரம்ம. பிரம்ம அப்படின்னு சொன்னா பரம்பொருள். இந்த பிரம்மன்னு வரும்பொழுது இந்த பிரம்மத்துக்கு வந்து உபனிஷத்துக்கிட்ட தான் போகணும், பிரம்மத்தை பற்றிய சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் நமக்கு கிடைக்கும். இந்த நான்னா நமக்குள்ளேயே பார்த்து கொஞ்சம் விசாரம் பண்ணிடலாம், ஏன்னா நான் கொஞ்சம் தெரிஞ்சவனா இருக்கேன். பிரம்மங்கிறது தெரியாத வார்த்தையா இருக்கு. இப்ப நான்கிறது தெரிஞ்சவன், ஆனால் கொஞ்சம் குழம்பி தெரிஞ்சவன், ஏதோ தப்பாக புரிஞ்சிட்டவன் நான்கிற இடத்துல. ஆனால் பிரம்மங்கிறது எல்லாமே முழுமையாகவே அந்த வார்த்தை புதுசாக இருக்கு. சாஸ்திரத்துக்கு வராதவங்க வந்து நான் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லவா முடியும், எல்லாமே நான் சொல்கிறோம், ஒன்றுமே படிக்காதவனு நான் சொல்லிக்கிறான். ஆனால் பிரம்மங்கிறது புதிய வார்த்தையாக இருக்குது, அது சாஸ்திரத்திலிருந்து தான் நமக்கு அந்த வார்த்தையே தெரியும். இப்போ அந்த பிரம்மத்தை பற்றி நம்ம சாஸ்திரத்துக்குள்ளே வரும்பொழுது ஜென்மாத்யஸ்ய யதஹன்னு லக்ஷணம் வருது. இந்த உலகமெல்லாம் எதனிடமிருந்து தோன்றியதோ அதுதான் பிரம்மன். உலகம் நமக்கு தெரியும், தெரிஞ்ச உலகத்துக்கு எது ஆதாரமோ காரணமோ அது பிரம்மன். அதனால தான் இரண்டாவது பிரம்மசூத்திரத்திலேயே பிரம்மத்துக்கு லக்ஷணமே இந்த உலகத்துக்கு காரணம் பிரம்ம. பிரம்மத்துக்கு அறிமுகமே அப்படித்தான், உலகத்துக்கு காரணம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா, சமஷ்டி அனைத்தையுமே எடுத்துக்கொண்டு விசாரம் பண்ணுறோம். இப்போ நான் யாருங்கிற விசாரத்தில் நம்மையை மட்டும் பண்ணிக்கிறோம், அந்த மூன்று உடலை மட்டும் வச்சுக்கிறோம், மீதியை விட்டுறோம். இங்கே பிரம்மத்துக்கிட்ட வரும்போது பிரபஞ்சத்தையே எடுத்துக்கொண்டு, பிரபஞ்சம்னா சிருஷ்டி, எதெல்லாம் படைக்கப்பட்டதோ, இல்லை உன்ன எத்தனையோ கேலக்ஸி கோள்களையெல்லாம் நம்ம பார்க்கலைன்னா அது படைக்கப்பட்டிருந்தால் போதும், அதுக்கும் பிரம்மந்தான் காரணம். நமக்கு தெரிஞ்சது தெரிஞ்சிட்டே போயிட்டுருக்கு, விஞ்ஞானம் வளர வளர எவ்வளவு சிருஷ்டி இருக்கோ அத்தனை சிருஷ்டிக்கும் காரணம் பிரம்ம. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன விசாரம் பண்ணுவோம், அவஸ்தாத்திரயமோ பஞ்சகோஷ விவேகம் பண்ண மாட்டோம், காரிய காரண விசாரத்தை இந்த இடத்துல பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிற கருத்து என்டையர் வேதாந்தத்தினுடைய விஷன், காரிய காரண விசாரத்தை பிரம்மன் இடத்துல செய்வோம். செஞ்சு என்ன முடிவுக்கு வருவோம், அது எப்படி செய்கிறது என்னங்கிறதெல்லாம் அந்தந்த உபநிஷத்துக்குள்ளே டீப்பாக போனால் நம்ம படித்தோம்னா நமக்கு படிச்சிருப்போம், அல்லது நோட்ஸை பார்த்தோம்னா மீண்டும் படித்தோம்னா நமக்கு தெரியும். அங்கே காரிய காரண விசாரம் பண்ணி என்ன முடிவுக்கு வருவோம்னு சொன்னால், காரணந்தான் சத், காரியம் மித்யா. காரணந்தான் இருக்கு, காரியங்கிறது வந்து மித்யா. அப்போ வந்து இந்த பிரம்ம அப்படிங்கிறது காரணம்னு சொல்லும் பொழுது
காரியம் மித்தியான்னு சொல்லும் பொழுது, காரியம்ங்கிறது உண்மையிலேயே இல்லைன்னு சொல்லும் பொழுது, அந்த பிரம்மனிடத்துல காரணம்ங்கிற தன்மையும் பொய்யாயி வெறும் சத் சொரூபம்ங்கிறது மட்டும் நமக்கு விளங்கும். பிரம்மனிடத்துல அந்த பிரம்மன் சத் இருத்தல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது மட்டும் நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். பிரம்மன் வந்து சித்துன்னு நம்ம புரிந்து கொள்ள முடியாது. பிரம்மன் வந்து சத் அப்படிங்கிறதா நம்ம புரிந்து கொள்ள முடியும். இந்த அனைத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது சத்தியமான ஒரு சத் சுரூபம். அது இருத்தல் தான் உண்மை. எப்படி இருக்குதுங்கிறது நாம ரூபம் பொய். எப்படி நம்ம இடத்துல அறிவுக்கு மேல இருக்கிற உடலை நீக்கணுமோ, அப்படி சத்துக்கு மேல இருக்கிற நாம ரூபத்தை ஜெகத்தை நீக்கணும். புஸ்தகம் இருக்கு, அந்த புஸ்தகம்ங்கிறது ஜெகத் நாம ரூபம். இருக்கு பேப்பர் இருக்கு, இருக்குங்கிறது இருக்கு, புஸ்தகம் பேப்பரா மாறிடுது. சாம்பல் இருக்கிறது, புஸ்தகம் சாம்பலா மாறிடுது. அந்த மாறுறதெல்லாம் மித்தியா நாம ரூபம். அந்த இருத்தல்ங்கிறது மட்டும்தான் இருக்கின்றது. அந்த இருத்தல் தான் நித்தியம், அந்த இருத்தல் தான் அனைத்தையும் வியாபிச்சிருக்கு, அந்த இருத்தல் எல்லா நாம ரூபத்தையும் வியாபித்திருக்கின்றது, சர்வமாக இருக்கின்றது. சர்வம்னா அனைத்து. இருக்கிறது எங்க இல்லைன்னு கேட்டால் என்ன பதில் சொல்றது? இருத்தல்ங்கிறது எந்த இடத்துல இல்லை அப்படின்னு கேட்கவே முடியாது. இருத்தல்ங்கிறது எல்லா இடத்துல இருக்கு, ஆகவே சர்வம். அப்ப அந்த பிரம்மன்கிறது வந்து நாம ரூபத்தை எல்லாம் விட்டுட்டு ஜெகத்தை எல்லாம் விட்டுட்டு பார்த்தா பூர்ணமாக சர்வமாக அது இருக்கின்றது. அது எல்லாமா இருக்குன்னு சொன்னா, நம்ம வந்து இந்த நான்கிற இடத்துல எதை மட்டும் ரீடெயின் பண்ணி வச்சிருக்கோம்? அறிவை மட்டும் வச்சிருக்கோம், உணர்வை மட்டும் வச்சிருக்கோம். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? இப்படிப்பட்ட நான், லட்சியார்த்தமான நான், லட்சியார்த்தமான நான் பிரம்ம, அனைத்துமாக இருக்கின்ற சத் சுரூபமான பிரம்மனாக அஸ்மி இருக்கின்றேன். எப்பொழுதுனா எல்லா காலத்திலும். இந்த அஸ்மின்னு சொல்லும் பொழுது அங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் சைத்தன்யமான நான், இந்த சைத்தன்யத்த சரீரம் ஒட்டி கொண்டிருக்கும் பொழுதே, அந்த பிரம்மனிடம் ஜெகத் ஒட்டி கொண்டிருக்கும் பொழுதே, பிரளய அவஸ்தையில கிடையாது. ஜெகத்தெல்லாம் பிரளயத்துக்கு போகும் பொழுதோ அல்லது என்னுடைய சரீரமெல்லாம் நாசமானதுக்கு அப்புறமோ நான் பிரம்மனா இல்லை. அறிவு சுரூபமான நான் உடலை பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது, சத்ஸ்வரூபமான பிரம்மன் உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கும் பொழுதே நான் பிரம்மனாக இருக்கின்றேன். அப்படின்னு என்ன, நான் தன்னை பிரம்மன்னு புரிந்து கொள்ளும் பொழுது நான் அனைத்துமாக ஆகி விடுகின்றேன். நான் எப்படி அனைத்துமாக ஆகிறேன்? நான் எல்லா பொருளுக்குள்ள இருப்பா எப்ப போறேன்? நான் அந்த பிரம்மன்னு புரிந்து கொள்ளும் பொழுது. அப்படி பிரம்மன்கிற இடத்துல பெரிய விசாரம், நான்கிற இடத்துல பெரிய விசாரம். எல்லா காலத்திலும், சிருஷ்டி காலத்திலும் பிரளய காலத்திலும் ஸ்திதி காலத்திலும் நான் உண்மையிலேயே பிரம்மனாக இருக்கின்றேன். அப்படி புரிந்து கொள்ளும் பொழுது அந்த பிரம்மன் எல்லாமாகவும் இருத்தலாக வியாபித்திருக்கு. இந்த ஹாலில் புஸ்தகம்னு சொன்னால் ஒரு இடத்துல தான் வியாபிச்சிருக்கு, காற்றுனா கொஞ்சம், இருத்தல்னு சொன்னால் எல்லாமா இருக்கு, எல்லாமே இருக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். அப்படி அறிவு சுரூபமான நான் இருத்தலான சத்தான பிரம்மனாக இருக்கின்றேன், ஆகவே நான் அனைத்துமாக ஆகின்றேன் ஞானத்தினால். இதுதான் அகம் பிரம்ம அஸ்மிங்கிறதனுடைய சுருக்கமான விசாரம். இனி அடுத்த வகுப்பில் நாம் இதனுடைய பாஷ்ய விசாரத்திற்கு செல்லலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.